என்னுடைய பெயர் ஞான சரஸ்வதி. நான் தற்போது காரி நாயனார் என்ற தலைப்பினை சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். உம்பத்தாறு தேனு மணி கசிவாகி உன்கடலில் தேன முதத்துணரூரி இன்பரசத்தை பருகி பலகாலும் எந்தனு இருக்காதர உற்றருள்வாய். தம்பிதன ககவன தன்னை ஓனே தந்தை வளத்தாளருள் கை கணியோனே அன்பர் தம காணநிலை பொருளோனே ஐந்து கரத்தானே முகப்பெருமானே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமான் அருளினாலே வாசல் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக பேச அழைத்த இறை அருளுக்கு முதலிலே நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த தொண்டானது 63 நாயன்மார்களின் வரலாற்றையும் அனைவர் மனதிலும் பதிய வைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தொடங்கப்பட்டது. அப்படியே செய்யப்பட்டு வருகிறது. நாயன்மார்கள் வரலாற்றிலே நம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகள் பல உள்ளன. அதை எடுத்து நாம் வாழ்ந்தால் வாழ்வில் வளம் பெறலாம், இறை அருளை சேரலாம். அப்படி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது காரி நாயனார். காரி நாயனார் திருக்கடவுரிலே அந்தனர் குலத்திலே அவதரித்தவர். அவர் என்ன தொண்டு செய்தார்? சிவனடியார்களுக்கு வேண்டுவனவற்றை கொடுத்தார், சிவ ஆலயம் புதுப்பிக்கினார், ஆலயங்களுக்கு தேவையான தொண்டுகளை செய்தார், சிவனடியார்களுக்கு உணவிட்டார், தேவையான பணமும் பொருளும் கொடுத்தார். இந்த பணமும் பொருளும் அவருக்கு எவ்வாறு கிடைத்தது? அது எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாரிடமும் இன்பமாக பேசினார். அவருடைய தொண்டிலே மிக சிறப்பானது அது ஒன்று தான். சிவனடியார்களுக்கு செய்வது பதி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அந்த பதி புண்ணியத்தை செய்தவர் காரி நாயனார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று திருமூலரும் சொல்லுவார். அப்படி காரி நாயனார் எல்லாரிடமும் இனிமையாக பேசி இன்பம் பயக்கும் வார்த்தைகளை மட்டுமே பேசி வந்தார். இவர் செந்தமிழை நன்கு கற்றவர். தமிழை கற்றதோடு அல்லாமல் கவி பாடுவதில் வல்லவர். அப்படி தான் கற்ற கல்வியை, தன்னிடம் உள்ள புலமையை மற்றவர்களிடம் காட்டி அதன் மூலம் பணம் பெற்று அதை சிவனடியார்களுக்கும் திருக்கோயில்களுக்கும் செலவிட்டு வந்தார். அப்படி இவர் அரசர்களிடம் செல்லுவார், கவி பாடுவார். அவருடைய நாட்டை பற்றி, நகரத்தை பற்றி, அவருடைய பண்பை பற்றி சிறப்பித்து பாடுவார். அப்படி பாடும்பொழுதே சொல் பொருள் விளங்குமாறு, சொல் விளங்குமாறு இருக்கும், ஆனால் அதனுள்ளே இருக்கும் பொருள் விளங்காது. அந்த பொருளை மறைத்து வைத்து பாடக்கூடிய வல்லமை கொண்டவர் இவர். ஆகையினால் இவர் கோவை பாடுவதில் வல்லவர். அப்படி கோவை பாடியதால் அந்த கோவைக்கு தன்னுடைய பெயரையும் சேர்த்து காரி கோவை என பெயரிட்டார். அப்படி இவர் சேர அரசனிடம் சென்றார். அவருடைய நாட்டையும் படை வலிமையும் சிறப்பையும் சிறப்பித்து சொல் விளங்க பாடினார். பிறகு பொருளை இவரே விளங்க உரைப்பார். அப்படி சொல் விளங்க பாடும் போதிலே அரசன் மகிழ்ந்து விடுவான். பிறகு பொருளையும் விளங்க உரைப்பதால் அரசன் மேலும் மகிழ்ந்து அந்த காரி நாயனாருக்கு தேவையான பொருள்களை கொடுத்து அனுப்புவான். அப்படி வாங்கி வந்த பொருளை ஆலயம் கட்டுவதும், சிவனடியார்களுக்கு உணவிடுவதும், சிவனடியார்களை இரு நிதியம் கொடுப்பதுமாக செலவிட்டார். பின்னர் சோழனிடம் செல்லுவார். அதே போல சொல் விளங்க பொருள் மறைய பாடுவார். சொல் விளங்க பாடுவதிலே மகிழ்ச்சி அடைவான் சோழன். பிறகு பொருளை விளக்கமாக எடுத்து கூறுவார். அதிலும் மேலும் மகிழ்ந்த அந்த அரசன் இவருக்கு தேவையான பொருள்களை கொடு, அதை கொண்டு வந்து சிவத்தொண்டு செய்வார். பின்னர் பாண்டியனிடம் செல்வார். பாண்டியனிடம் சென்று நாட்டின் சிறப்பு, நகரின் சிறப்பு, படையின் சிறப்பு,
அந்த அரசனின் இறை பக்தி அத்தனையும் சொல் விளங்குமாறு பாடுவார், பொருள் விளங்குமாறு எடுத்து சொல்வார். இவருடைய கவியிலிருந்த சொல் ஆற்றலையும் பொருள் ஆற்றலையும் கண்டு மகிழ்ந்த பாண்டியன் வேண்டுவன கொடுப்பான். அப்படி வேண்டுவன கொடுத்து அதை வாங்கி வந்த காரி நாயனார் அதை தனக்காக வைத்து கொள்ள மாட்டார், அதை எந்த வங்கியிலும் டெபாசிட் செய்ய மாட்டார். கொண்டு வரும் பொருள் அத்தனையும் இறைவனுக்கே சிவனடியார்களுக்கே என்று வாழ்ந்தவர் காரி நாயனார். அப்படி அவர் வாழ்ந்த காரணத்தினால் ஒவ்வொரு மன்னரும் அளவில்லாத பொருளை கொடுத்தார். சேக்கிழார் பெருமான் கூறுவார், யாவர்க்கும் மனம் உவக்கும் இன்ப மொழி பயன் இயம்ப, எல்லாருக்கும் மனம் உவக்குமாறு இன்ப மொழி கூறுவார் பயன்படுமாறு கூறுவார். தேவர்க்கு முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும் மேவுற்ற இருநிதியம் மிக அளித்து சிவனடியார்களுக்கு இருநிதியம் கொடுத்தார், உணவு கொடுத்தார், தேவையான பொருளை கொடுத்தார். ஏனென்றால் வேண்டியவர்க்கு வேண்டியவாறு அளிக்கும் விடையொரு வாகனுடைய அடியார் அல்லவா, தான் பெற்ற பொருளை அந்த சிவனுக்கே செலவு செய்தார். மேவுற்ற இருநிதியும் மிக அளித்து விடையவர்பால் காவுற்ற திருக்கையிலை மறவாத கருத்தினாய். இவ்வளவும் செய்யும்போது அவருடைய சிந்தனையில் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பது அந்த கைலையை தான். நாம் கைலைக்கு செல்ல வேண்டும், கைலைநாதனை அங்கு காண வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அவர் உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருந்தது. இடையறாத தியானத்தின் போதும் அவருடைய எண்ணம் கைலைக்கு செல்ல வேண்டும், கைலைநாதனை காண வேண்டும் என்பதே அவருடைய எண்ணமாக இருந்தது. நாம் எந்த ஒரு செயலையுமே திரும்ப திரும்ப எண்ணி வேண்டிக் கொண்டிருந்தால் இறைவன் கட்டாயமாக நமக்கு கொடுப்பான். ஒரு வீடு வேண்டும், இறைவா எனக்கு வீடு வேண்டும், வீடு வேண்டும் என்று நீ வேண்டிக் கொண்டே இருந்தால் இவ்வுலக வாழ்வைக்கு வீடும் கிடைக்கும், அதற்கு ஏற்ற தொண்டு செய்தால் அவ்வுல வாழ்க்கைக்கும் உனக்கு வீடு வேறு கிடைக்கும். அந்த உண்மையை விளக்கியவர் காரி நாயன். அவர் என்ன வேண்டினார், கைலைக்கு செல்ல வேண்டும், கைலைநாதனை காண வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் இறைவன் என்ன விரும்பினான், வாய்ந்த மனம் போல் உடம்பும் வட கைலை மலை சேர்ந்தார். உன்னுடைய மனம் போலவே நீ கைலைக்கு வருவாய் என இறைவன் கூறுகிறார். யாருமே உடலோடு கைலைக்கு செல்ல முடியாது. இந்த உடலை இந்த பூ உலகில் போட்டுவிட்டு நம்முடைய ஆன்மாதான் கைலைக்கு செல்லும். ஆனால் இவரை சேக்கையார் சொல்லுவார், வாய்ந்த மனம் போல் உடம்பும் வட கைலை மலை சேர்ந்தார். அது எப்படி அவர் மட்டும் உடம்போடு செல்ல முடியும்? நம்முடைய உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது, அதாவது பிராகிருத உடம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் கைலை மலையோ அப்ராதகிருதம்னு சொல்லுவாங்க. நமது பிராகிருதம் அது அப்ராகிருதம். இந்த பிராகிருதமும் அப்ராகிருதமும் ஒன்று சேராது. அப்படி இருக்கும்போது அந்த கைலைக்கு இவர் எப்படி உடம்போடு செல்ல முடியும் என்பது ஒரு சிந்தனை தான். உடம்போடு நாம் செல்லும் பொழுது சற்று தூரம் சென்ற உடனே அந்த உடம்பானது கற்பூரம் எப்படி அனலில் கரைந்து விடுமோ, அதுபோல நம் பூத உடலோடு சென்று கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய உடலானது கற்பூரம் போல கரைந்து விடும். நாம் எல்லோரும் அப்படி செல்ல முடியாது. காரி நாயனார் சென்றார், அவருடைய உடம்பு சற்று தொலைவு சென்ற உடனே கற்பூரம் போல கரைந்தது. அதை தான் நுண்ணுடல் என்று சொல்லுவார்கள். மகாபாரதத்திலே சொல்லுவார்கள், தருமன் உடலோடு கைலாயம் சென்றான், ஆனால் அங்கு சென்றவுடனே ஒளி உடம்போடு மாறினான் என்று சொல்லுவார். ஆ, அது உண்மைதான். நாம் உடலோடு கைலை செல்ல முடியாது, தான் செல்ல முடியும். அதை பெறதான் காரி நாயனார் இறைவனை பாடவில்லை, அரசனை பாடினார். எப்படி பாடினார்? இறைவன் விரும்பும் செந்தமிழால் பாடினார். அப்படி செந்தமிழால் பாடி காரி கோவை பாடி அப்படி பாடியதோடு அல்லாமல் பெற்ற பொருள் அத்தனையும் தனக்காக வைத்து கொள்ளாமல் சிவனடியார்களுக்கும் சிவன் கோயில் புதுக்குவதற்கும் அந்த கோயிலில்
பணி செய்வதற்குமாக அனைத்தையும் செலவு செய்தார். அவருடைய உள்ளமானது எந்த நேரமும் ஐந்தெழுத்தை நினைத்து கொண்டே இருக்கும். அவர் தியானத்தில் இருக்கும்போது கூட கைலையம் பெருமானை எண்ணிக்கொண்டே இருப்பார். கைலை செல்ல வேண்டும், கைலைநாதனை காண வேண்டும் என்பதே அவருடைய எண்ணமாக இருந்ததனால் கைலைநாதரை அவர் ஒரு நாள் சென்று சேர்ந்தார். உடலோடு சென்றார், நுண் உடம்பாகி சென்று அங்கு சேர்ந்தார். இதிலிருந்து நாம் தெரிவது என்ன? நாமெல்லாம் உடலோடு செல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. நம்முடைய ஆன்மாவாவது இறைவனடியை சேர வேண்டும் என்று எண்ண வேண்டும். அப்படி எண்ண, அப்படி சேர என்ன வழி என்றால், முதலிலே சிறந்தது அன்னதானம். சிவனடியார்களுக்கு அன்னதானம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளலாரை போல அடுத்த உயிரின் மீது கருணை, அன்னதானம் செய்ய வேண்டும். மற்ற உயிர்கள் மீது கருணை கொள்ள வேண்டும். எந்த நேரமும் இறை உணர்வோடு இருக்க வேண்டும். ஐந்தெழுத்தை மறவாமல் இருக்க வேண்டும். ஐந்தெழுத்தை ஜபித்த வண்ணமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்தால் இதுதான் இறைவனை அடையக்கூடிய வழி என்பதை நமக்கு வழிவகுத்து காட்டியவர் காரி நாயனார். எனவே அவருடைய வரலாற்றிலிருந்து நாம் இறைவனை அடையும் வழியை தெரிந்து கொண்டோம். தெரிந்து கொண்டதோடு அந்த வழியை வழியிலே சென்று இறைவனை அடைவோம் என்று கூறி இந்த காரி நாயனாரை சிந்திக்க வைத்த வாசல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நன்றி சொல்லுவதோடு, இதை கேட்கும் அன்பர்கள் குறை இருந்தால் எங்களை திருத்த முயலுங்கள், நிறை இருந்தால் மகிழுங்கள். நிறை இருந்தால் இறைவனுக்கு அர்ப்பணம், குறை இருந்தால் என்னுடைய அறியாமையை சார்ந்தது என்று சொல்லி மீண்டும் வாசல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.